Hello everyone, welcome to Pavi IAS Academy. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேங்க் நோட்டிபிகேஷன் வந்திருக்கு, ஓகேங்களா? அந்த நோட்டிபிகேஷன் அதோட டீட்டெயில்ஸ் என்னென்ன வந்து நமக்கு தேவை எக்ஸாம் அப்ளை பண்ண அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்ன பேங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐடிபிஐ பேங்க் தான் வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. என்ன போஸ்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸிக்யூட்டிவ், ஓகேங்களா? அந்த போஸ்டிங்காக நோட்டிஃபிகேஷன் வந்து விட்டுருக்காங்க, ஓகேங்களா? அது ரிலேட்டடாக தான் இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். அதில் பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கு என்றைக்கு லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 18/8/2021, ஓகேங்களா? அதாவது இந்த மாதம் 18ஆம் தேதி கடைசி தேதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பேமெண்ட்டுக்கும் அன்றைக்கி தான் லாஸ்ட் டேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்து பார்க்கலாம் பாருங்கள். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வேக்கன்சி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 920 வேக்கன்சி சொல்லியிருக்காங்க. அதாவது எனி டிகிரி கேண்டிடேட்ஸ் கேன் அப்ளை, ஓகேங்களா? இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாருங்கள், டிகிரி முடித்தவங்க அவங்க பெர்சன்டேஜ் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 55% இருக்கணும். யார் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓபிசி ஜென்ரல் கேண்டிடேட்ஸுக்கு, சப்போஸ் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி இவங்களுக்கெலாம் வந்து எவ்வளோ வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 50% வேணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு மினிமம் ஏஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 20, மேக்ஸிமம் 25. எக்ஸாம் டேட் எப்போ சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5 செப்டம்பர்ன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, 920 வேக்கண்ட்டில் அன்ரிசர்வ்டு, அதாவது ஜென்ரல் கேட்டகரிக்கு 373, எஸ்சி கேட்டகரிக்கு 138, எஸ்டிக்கு வந்து 69, ஓபிசி வந்து 248, இடபிள்யூஎஸ் வந்து 92, பிடபிள்யூடி இவங்களுக்கு வந்து ஒரு 36 வேக்கன்ஸ் சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்ததான், எப்போருந்து எப்போ வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆகஸ்ட் 4ஆம் தேதியிலிருந்து 18ஆம் தேதி வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் இன்றைக்கி வந்து டேட்டு 7, ஸோ பண்ண ஆரம்பிச்சிருங்க. லேட் பண்ணோன்னா நமக்கு லாஸ்ட்டாக போகும்போது சர்வர் பிஸி அப்படின்னு ஏதாவது வந்துட்டால் நம்ம வந்து அப்ளை பண்ண முடியாது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் 1 வீக் பிஃபோரே அப்ளை பண்ணிடுங்க. நீங்கள் இப்போ பண்ணுனா கரெக்டாக இருக்கும். எக்ஸாம் டேட் அதே மாதிரி 5 செப்டம்பர், ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது வந்து ஒரு கான்ட்ராக்ட் பேஸ்டு ஜாப் தான், ஓகேங்களா? அதாவது நீங்கள் எல்லா ப்ராசஸும் முடித்து நீங்கள் ஜாபில் போய் ஜாயின் பண்ணதுக்கப்புறம், ஃபஸ்ட் இயர் வந்து உங்களுக்கு சம்பளம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 29,000, ஓகேங்களா? அடுத்த இயர் வந்து நீங்கள் போகிறது பொறுத்து, அதாவது போகிறது வந்து உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்து தான் போவீங்க. அது வந்து செகண்ட் இயர். மொத்தமே இந்த ஜாபுக்கு வந்து 3 வருஷம்தான் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நமக்கு என்ன போஸ்டிங் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசிஸ்டன்ட் மேனேஜர், அதாவது கிரேட் A லெவல், ஓகேங்களா? அதுவும் உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்தது தான், ஓகேங்களா? அதனால் நம்ம நல்லா பெர்ஃபார்ம் பண்ணால் நம்ம அசிஸ்டன்ட் மேனேஜர், அதாவது கிரேட் A லெவல் வரைக்கும் போகலாம். நம்ம இயர் பை இயர் வந்து நம்ம பெர்ஃபார்மன்ஸ் பெஸ்ட்டாக கொடுத்தோம் அப்படின்னா நம்ம கண்டினியூ ஆகலாம். அதாவது ஃபஸ்ட் இயருக்கு வந்து 29,000 சம்பளம் மாதம், அடுத்து பாருங்கள் செகண்ட் இயருக்கு வந்து 31,000, ஓகேங்களா? தேர்ட் இயருக்கு 34,000. இதை முடித்ததுக்கப்புறம் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், மே பிகம் எலிஜிபிள் ஃபார் அப்பாயின்மெண்ட் ஆஸ் அசிஸ்டன்ட் மேனேஜர், அதாவது கிரேட் A லெவல், ஓகேங்களா? இது ஃபுல்லாக நம்மளோட ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்து தான் நம்ம வந்து அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு அப்பாயிண்ட் ஆகும். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கிங்க. ஓகே, அடுத்து பாருங்கள், அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். மினிமம் ஏஜ் எந்த எவ்வளோ இருக்கணும், 20, மேக்ஸிமம் 25, ஓகேங்களா? இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்க, இந்த மினிமம் ஏஜ் வந்து எப்போருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இங்கே 1 July 2021, ஓகேங்களா? அதுலேருந்து தான் கணக்கு. அதுக்கு முன்னாடி பிறந்திருக்கணும், ஓகேங்களா? அதே மாதிரி 1996 முன்னாடி பிறந்திருக்கக்கூடாது, ஓகேங்களா? அதாவது இது வந்து நார்மலாக அவங்க சொல்லியிருக்காங்க. நமக்கு இந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது, ஓகேங்களா? இப்போ வந்து ஷெடியூல் கேண்டிடேட்ஸ் ஒருத்தர் இருக்கார் அப்படின்னா, அவருக்கு வந்து 27 ஆகுது ஏஜ், ஓகேங்களா? இப்போ நான் வந்து எக்ஸாம் எழுதலாமா அப்படின்னா, எழுதலாம் கண்டிப்பாக. இங்கே வந்து இவங்க ஜென்ரலுக்கு தான் அதை கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? நமக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஸோ ஒரு எஸ்சி கேண்டிடேட் வந்து 30 வயசு வரைக்கும் எழுதலாம். அதே மாதிரி ஒரு ஓபிசி கேண்டிடேட் வந்து
28 வயசு வரைக்கும் எழுதலாம். அதே மாதிரி ஒரு பிடபிள்யூடி அதாவது பர்சன் வித் டிசபிலிட்டிஸ் அவங்க வந்து 35 வயசு வரைக்குமே எழுதலாம். ஓகேங்களா? அதனால் நல்லா தெரிஞ்சுக்கங்க, எஸ்சி கேண்டிடேட் 30 வருஷமும், பிசி அதாவது ஓபிசி கேண்டிடேட் 3 வருஷமும், இவங்களுக்கு 10 வருஷம் வந்து அடிஷ்னலாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதை வந்து நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஸோ இப்போ ஓபிசி வந்து நம்ம தாசில்தார் ஆஃபீஸில் வந்து ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும். ஸோ நீங்கள் முன்கூட்டியே வாங்கி வச்சிங்க. இனிமேல் வந்து நமக்கு இன்றைக்கி ஆக்சுவலாக ஆர்ஆர்பி பிஓ எக்ஸாம் நடக்குது, அடுத்து ஐபிபிஎஸ் வரும். ஸோ நீங்கள் இதுக்கெலாம் வந்து இப்போயே நீங்கள் வந்து ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுட்டா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? அதாவது எனி டிகிரி படித்தவங்க இதை எழுதலாம். அடுத்து பாருங்கள், அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்புடின்னா, நம்ம ஆல்ரெடி மேலேயே பார்த்தோம், 55% யாருக்கு அப்புடின்னா பிசி, ஒருவேளை எஸ்சி எஸ்டி அவங்களுக்கெலாம் வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50% அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். ஸோ அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இதுக்கு வந்து எக்ஸாம் ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 4ஆம் தேதியிலேருந்து 18ஆம் தேதி வந்து அது வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, இந்த எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ கேண்டிடேட்ஸ்க்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 200 ரூபா, ஓபிசி ஜென்ரல் இவங்களுக்கெல்லாம் 1000 ரூபா. அதாவது இது வந்து நான் ரீஃபண்டபிள் அப்ளிகேஷன். ஓகேங்களா? இது வந்து ரீஃபண்ட் கிடையாது. ஸோ அதையும் தெரிஞ்சுக்கிங்க. அடுத்து பாருங்கள், இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, என்னென்ன தேவை அப்ளை பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு இது மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா ஐபிபிஎஸ்க்கு என்னென்ன சொல்லியிருந்தாங்களோ அதே தான் இருக்குது. ஃபோட்டோகிராஃப், சிக்னேச்சர், லெஃப்ட் தம் இம்ப்ரெஷன் அண்டு ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன். இதை நம்ம ஆல்ரெடி ஐபிபிஎஸ்க்கு பண்ணிகிட்ருக்கிறதே தான் இது. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாருங்கள், இப்போ நம்ம சைன் வந்து ஒயிட் பேப்பரில் பிளாக் இங்க் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ப்ளூ யூஸ் பண்ணக்கூடாது, பிளாக் தான் வந்து யூஸ் பண்ணணும் நம்ம சைனு. அதோட டைமென்ஷன் அதோட பிக்சல் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 140x60. ஓகேங்களா? 140x60 பிக்சல் இருக்கணும். அந்த சைஸ் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10KB to 20KB தான் இருக்கணும். அதையும் பார்த்துக்குங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம பார்த்தது சைனுக்கு. அடுத்து ஃபோட்டோக்கு, ஃபோட்டோக்கு என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், ஃபோட்டோ வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், 20 to 50KB வரைக்கும் ஃபோட்டோஸ் வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி லெஃப்ட் தம்ப் வந்து நம்ம எடுத்து வைக்கணும் இல்லைங்களா, அது வந்து எய்தர் வியர் யூஸ் பிளாக் ஆர் ப்ளூ. ஓகேங்களா? ரெண்டில் எது வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இது ஓவராலாக முக்கியமான விஷயம் இதில் அவ்வளோதான். இது நல்லா தெரிஞ்சுக்கிங்க. இன்னொரு தான் நான் சொல்லிடுறேன் பாருங்கள், ஐபிபிஎஸ்க்கு நம்ம ஃபாலோ பண்ணது தான் ஃபோட்டோகிராஃப், சிக்னேச்சர், லெஃப்ட் தம்ப், இம்ப்ரெஷன் அண்டு ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன். ஓகேங்களா? இந்த டிக்ளரேஷனில் வந்து இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாருங்கள், அதாவது இதை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், பிளாக் பென் யூஸ் பண்ணோம். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனுக்கு. ஓகேங்களா? அதோடய சைஸ் பார்த்துட்டோம், 10லேருந்து 20KB வரைக்கும் இருக்கணும். அடுத்து பாருங்கள், ஃபைல் சைஸ் எதோடது அப்படின்னா, அந்த தம்ப் எடுத்து நம்ம அப்லோட் பண்ணோம் இல்லைங்களா, அது வந்து 20 to 50 இருக்கணும். ஃபோட்டோ வந்து 50 to 100 இருக்கணும். ஓகேங்களா? இது ரொம்ப முக்கியமானது, இதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஏதாவது ரிலேட்டடாக டவுட் அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கேளுங்கள், நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம். ஓகே, அடுத்து இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாருங்கள், இது வந்து ரொம்ப முக்கியமானது. உங்கள் சிக்னேச்சரோ அல்லது இந்த ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் எழுதுறீங்கன்னு இங்கே எழுதுவீங்க இல்லைங்களா, இதில் வந்து நீங்கள் கேபிட்டல் லெட்டர்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள், இங்கே வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து அப்ளை பண்ணுறாரு அப்படின்னா ஐ அப்படின்னா அவர் பேர் மணி அப்படின்னா இப்படி தான் வந்து அவர் போடணும், இப்படி போடக்கூடாது. நல்லா தெரிஞ்சிச்சுங்க, மணி அப்படின்னு இப்படி தான் போடணும், கேப்ஸில் அவர் எந்த ஒரு லெட்டரும் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாமே இந்த ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே நீங்கள் ஸ்மால் லெட்டர் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? சரி, அடுத்து நம்ம ஆல்மோஸ்ட் இது முடிச்சிட்டோம். இந்த இதோட செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து நமக்கு நார்மல் ஐபிபிஎஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது மாதிரி ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் அது மாதிரிலாம் எதுவும் இங்கே கொடுக்கல. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாருங்கள், டோட்டல் கொஷின்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 150 கொஷின், 150 மார்க்கு, எவ்வளோ நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.5 மணி நேரம். ஓகேங்களா? ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் அது மாதிரி எதுவும் சொல்ல கிடையாது,
அதை ஸ்பிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரீசனிங் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 கொஷினு. அடுத்து பாருங்கள் இங்கிலீஷ், அதுக்கு 50 கொஷினு. மேக்ஸ் அதாவது குவான்ஸ் குவான்டிட்டி ஆப்டிடியூடுக்கு 50 கொஷின், 50 மார்க் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாருங்கள், அடுத்து வந்து இதுக்கு நெகட்டிவ் மார்க் வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்க அப்படின்னா 0.25. அதாவது நெகட்டிவ் மார்க் அப்படின்னா என்னென்னா, ஒரு கொஷின் நீங்கள் தப்பாக பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் ரைட்டாக ஒரு கொஷின் பண்ணியிருப்பீங்க பார்த்தீங்களா, அதுலேருந்து உங்களுக்கு -20.25 வந்து உங்களுக்கு ரெடியூஸ் ஆகும். ஸோ நல்லா தெரிஞ்சுக்கிங்க. அதாவது இந்த எக்ஸாம் வந்து நம்ம அக்யூரேசி வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த எக்ஸாம் நம்ம பாஸ் பண்ணி ஜாபுக்கு போயிடலாம். ஸோ இதில் வந்து ரொம்ப அக்யூரேசி தான் நமக்கு முக்கியம். ஸோ அக்யூரேசி நீங்கள் கண்டுபிடிங்க, சரி? அக்யூரேசி வந்து நீங்கள் கடைபிடிக்கணும். அப்போ தான் நம்ம வந்து இந்த மாதிரி எக்ஸாமில் நம்ம உள்ளே போக முடியும். ஏன்னா இது இந்தியா ஃபுல்லாக ஓவராலாகவே 920 போஸ்டிங் அப்படின்னா அதுலேயும் நமக்கு வந்து கேட்டகரி வைஸ் பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து எவ்வளோ தூரம் அக்யூரேசி வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், இங்கே தமிழ்நாட்டில் எங்கெங்கே சென்டர் இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். தமிழ்நாட்டில் பாருங்கள், சென்னை, கோயம்புத்தூர், ஈரோடு, மதுரை, நாகர்கோவில், சேலம், தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர், விருதுநகர். ஓகேங்களா? இந்த இடத்துலலாம் தமிழ்நாட்டுக்கு சென்டர் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ யார் யாருக்கு எது பக்கம் எது கன்வீனியன்ட்டோ நீங்கள் வந்து அந்த சென்டர் வந்து நீங்கள் போட்டு நல்லா எக்ஸாம் பண்ணுங்கள். நம்ம எக்ஸாமுக்கு என்னென்ன எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறத நம்ம எக்ஸாமுக்கு 1 week பிஃபோர் நம்ம வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நம்ம கேண்டிடேட்ஸ் எல்லாத்துக்கும் நாங்கள் கொடுக்குறோம். ஸோ கரெக்டாக அப்ளை பண்ணுங்கள். ஏதாவது வந்து உங்களுக்கு டவுட் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். இது வந்து அனைத்து விதமான என்ன சொல்கிறது கிராஜுவேட்ஸுமே இது வந்து எழுதலாம். ஓகேங்களா? இவங்க தான் எழுதணும், இவங்க எழுதக்கூடாது அப்படிங்கிறது எதுவும் கிடையாது. எனி டிகிரி ஹோல்டர் கேன் ரைட் திஸ் எக்ஸாம். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஃபார் ஆல். நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.